ஒரு மலைக்கு கீழே அழகான குட்டி வீடு. அங்கே ஒரு சாதாரணமான ஃபேமிலி இருக்காங்க, அம்மா அப்பா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காலையில் தினமும் வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருக்கும். கோல்டன் விண்டோஸ் வச்ச வீடு, அந்த ரூஃபில் சன்லைட் பட்டுச்சுன்னா அப்படியே கிளிட்டர் ஆகும், பார்க்குறதுக்கே ஒரு மேஜிக்கலாக இருக்கும். இந்த பொண்ணு அந்த வீட்டை பார்த்து, சே, அந்த வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ சந்தோஷமாகவும் எவ்வளோ சொகுசாகவும் இருப்பாங்க, நம்ம பெருசானா அந்த மாதிரி கோல்டன் விண்டோ வச்ச வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிச்சு. எப்போ அந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதும் நினச்சிச்சு. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குது, தனியாகவே சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு வளர்ந்துடுது. அப்புறம் போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குது, அம்மா அம்மா நான் ஒரு ரைடு போயிட்டு வரேம்மா தனியாக சைக்கிளில் அப்படிங்கிறத அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லுது. உடனே சரிம்மா போமா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக தினமும் காலையில் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல ஆப்போசிட்டில் ஒரு வீடு கோல்டன் விண்டோ வச்சு, அதுக்கு போகுது, அப்படியே போகுது, போயிட்டே இருக்குது. சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வர 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 அந்த வீடை பார்க்குது. அது ரொம்ப பாழடைஞ்ச வீடு, யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப பிளெயினாகவும் டர்ட்டியாகவும் எந்தவித மேஜிக்கலுமே இல்லை அந்த வீட்டில். இந்த பொண்ணு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம கோல்டன் விண்டோ வச்சு ரூஃபில் சன்லைட் படும்போது ஷைனிங்காக இருந்துச்சு, ஒரே மேஜிக்கலாக இருந்தது, இங்கே வந்து பார்த்தா பாலடைஞ்சு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரி, ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை திருப்புது. திருப்பி பார்த்தா ஆப்போசிட்டில் அவங்க வீடு தெரியுது. அவங்க வீடு சன்லைட்டில் கோல்டன் விண்டோ வச்சு ரூஃப் ஷைனிங்காக, அவங்க வீடு மேஜிக்கலாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, அடா என்னடா இது அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது, நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வீடே கோல்டன் விண்டோ வச்ச வீடு தான் அப்படின்னு. நாமளும் நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே அந்த பக்கம் இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அதை தேடியே போய்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்டேயே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. த நெய்பர்ஸ் விண்டோ ஆல்வேஸ் லுக்ஸ் கோல்டன்.